Wear masks, sanitize our hands, do vaccination. முகக்கவசம் அணிவோம், கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்வோம், தடுப்பூசி போட்டுக்கொள்வோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்திலே கூடவே ஆள்னு இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, சின்ன வயசில் 90s கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தாத்தா செடி. அப்படியே இதை எடுத்து இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா மேலே, அதாவது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படி வச்சு அப்படி ஒரு சுண்டு, இப்படி ஃபோன் பிடிச்சிருக்கனால சுண்ட முடியலனால இப்படி ஒரு சுண்டு இப்படி சுண்டி விட்டோம்னா அப்படியே தலை துண்டை தெரிச்சு போயிடும். தாத்தா தலை தெரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் நாங்கள் சின்ன வயசில், ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நல்லா இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். நம்ம அந்த கம்பு செடி பார்த்தோம் இல்லையா, அங்கே லைட் க்ரீனிஷாக தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அங்கே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். மறுபடியும் இப்போ அவ்வளோ தூரம் போகணும் அங்கே. இங்கே பார்த்தீங்களா அப்படியே பருத்தி செடி வந்து ஃபுல்லாகவே அப்படியே கருகி போச்சு, நல்லா கருகி இருக்குது ஃபுல்லாக, எல்லாமே பருத்தி செடி. இதெல்லாம் கிட்ட போய் காட்டுறேன், இப்போ தெரியுதா அப்படியே பஞ்சு பஞ்சு வழி வந்துருக்கு இல்லையா. ஆக்சுவலாக பருத்தி பஞ்சு வந்து ரெண்டு இடத்துலேருந்து ரெண்டு இதுலேருந்து வரும், இந்த பருத்தியும் நம்ம பஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இலவ பஞ்சுன்னு சொல்லுவாங்க, பெரிய மரம் ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில் வந்துட்டு, அது முடிஞ்சால் நான் எனக்குள்ள பக்கத்தில் இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே அப்படியே காஞ்சிருச்சு ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா அதை சுற்றி வரப்பு மாதிரி அந்த மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த தோட்டத்தை சுற்றி வரப்பு மாதிரி வாழை மரத்தை நட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நான் அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு அகத்திக்கீரை காமிச்சேன், ஸோ இதை சுற்றி வாழை மரம் நட்டிருக்காங்க. வாழையிலையும் அவ்வளோ இது இருக்குது பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பழம், வாழை இலை, ஸோ இந்த மாதிரி வாழையில் இல்லாத எல்லாமே சத்தானதும் கூட அந்த மரத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஏற்களம் செடி அன்றைக்கி சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த ஏற்களம் செடி வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி அப்போ அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த பால் வர செடின்னு சொல்லிட்டு, ஸோ சேம் தான் இந்த பால் மாதிரி வருது. இது வந்து நம்மளுக்கு வந்து முள் குத்துச்சுன்னா இந்த பால் எடுத்து நம்ம அதில் ஹோல் அந்த ஹோலில் வந்துட்டு உள்ளே முள் இருக்கும்போது நம்ம இந்த பாலை வந்துட்டு உள்ளே வச்சோம்னா அந்த முள்ளையே அப்படியே கரைச்சிரும், ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த ஃபவுண்டெயின்லலாம் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த தெரியுதா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பைப் மாதிரி. ஸோ இங்கே இருந்துட்டு அங்கேருந்து மோட்டர் அவங்க ஆன் பண்ணிட்டாங்கன்னா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க, கேட் வால் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இதில் இருந்துட்டு தண்ணி அப்படியே நல்லா ஃபோர்ஸாக ஃபுல்லாக இந்த பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் அது வந்துட்டு கவர் பண்ணும். வந்து நாளை ஹால் தான் ஆகுது, அதுக்குள்ளே நல்லா இருட்டி கட்டிட்டு வந்துருச்சு. சுற்றி கருமேகங்கள் நல்லா சூழ்ந்துருக்கனால ஏரியா நல்லா இருட்டிச்சு. தேனியை சுற்றி பார்த்தீங்கனாலே எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் லேசாக விட்டுருக்கு, மழை லேசாக தூரிட்டுருக்கு, மைல்டாக தூரிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சுற்றுக்கட்டுக்கு இருட்டு கட்டிடுச்சு ஃபுல்லாக. மழை காலம்னால இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மழை வர்றதுனால இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு ஆக்சுவலாக டெய்லி இனிமேல் மழை வந்துட்டு தான் இருக்கும், முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ நான் ஷூட் பண்ணிவிட்டு நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அழகான செடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு அது பார்த்தீங்கன்னா காகித பூ மாதிரி இருக்குது. அது என்ன பூன்றது தெரியல, எங்கள் கிட்டே போய் பார்க்கலாம் நம்ம. ஓ தெரியுதா, ஸோ இதில் பாருங்களேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, சின்ன பூவாக தான் இருக்குது. அது என்ன பூ அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக அதை வந்து தூரத்துலேருந்து நம்ம பார்த்தா இந்த ஹிமாலயாஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் செடியில் வந்துட்டு ஸ்னோ வந்துட்டு ஃப்ளோ ஸ்னோ ஃப்ளோ இருந்துச்சுன்னா அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நிறையா பூ இருந்தால் இன்னமே பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பூ ரொம்பவே கம்மியாகிடுச்சு, அடிக்கிற காற்றுல வந்துட்டு எல்லா பூவும் பறந்துருக்கும், காற்று அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு பாத்வே இருக்குது. ஆக்சுவலாக நான் வண்டியை வந்து இங்கே தான் இங்கே தான் பக்கத்தில் இங்கே இங்கே தான் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இங்கே ஒரு பாத்வே இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த மாடு சொன்னேன் இல்லையா, அப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாடு வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையன் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பையன் நினைக்கிறேன். ஸோ ஆடு மேய்ச்சிருக்காரு, நல்லா பெரிய ஆடாக இருக்குது, செம்மறி ஆட்டோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 ஆடு வரையும் இருக்குது, இங்கே நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சதுனால வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் இந்த மாதிரி சாதாரண எதுவுமே விளைச்சல் இல்லாத இடத்துல வந்துட்டு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நல்ல மூலிகை செடி எல்லாமே வளரும். ஸோ அதெல்லாமே ஆடுகளுக்கு நல்லா நுகர்ற சக்தி இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக தேடி போய் அதை சாப்பிட்றோம். சின்ன சின்ன ஆடுங்க பார்த்திங்கன்னா அப்போதைக்கு பிறந்த ஆடு இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது விசச்செடி இந்த விசக்கொலை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ எனக்குள்ளே தான் அறிஞ்சுக்கிட்டேன். இந்த பாத்தீனிய செடின்னு சொல்லுவாங்க, இதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ காமிச்ச அந்த ஒரு ஒயிட் கலர் பூ மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப மைல்டு சின்னதாக இருக்கும். இது வந்து விசக்கொலை, இதையும் சாப்பிட்டா வந்துட்டு ஆள் காலி. மாடு அங்கே மேய்ஞ்சிட்ருக்குன்னு இல்லை, நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். எருக்கம் எருக்கலஞ்செடின்னு சொன்னேன் இல்லையா, இந்த முள்ளுக்கு போட்டால் கரைஞ்சிரும் நான் அந்த செடி. செடி இங்கே நிறையா இருக்குது. மாடை கிட்டத்தட்ட 6 மாடு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடு இல்லை, அது எல்லாமே கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜில் இருக்குது, கண்ணுக்குட்டி தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே